ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். வாவ் 2000லேருந்து 1931 ஆண்டு நிகழ்வாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதை சொல்லும் கதாபாத்திரங்கள். பிக்விக் பேப்பர்ஸ், ஆலிவர் ட்விஸ்ட், இந்த மாதிரியான சாகாவரம் பெற்ற இலக்கியங்களை ஆங்கில மொழிக்கு அளித்தவர் சார்லஸ் டிக்கன்ஸ். இவரோட படைப்புகளை ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு பனிச்சறுக்கில் விளையாடுறது மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை கொடுக்கும். அவரோட படைப்புகளை மாதிரியே அவரோட வாழ்க்கையும் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சின்ன பையனாக இருக்கப்போ சார்லஸ்க்கு தன்னோட வீட்டிலையே ரொம்ப பிடிச்ச இடம்னா அது அவரோட அப்பாவோட லைப்ரரி. சின்ன வயசாக இருந்த சார்லஸோட 12வது வயசில் அந்த திடீர் திருப்பம் நடந்துச்சு. அப்படி என்ன திருப்பம் நடந்துச்சு அப்படின்னா, அவரோட அப்பா ஊரை சுற்றி வாங்கியிருந்த கடன் குடும்பத்தோட கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாததுனால டிக்கன்ஸோட அப்பாவை சிறையில் அடைக்கிட்டாங்க. அப்போது சின்ன பையனாக இருந்த டிக்கன்ஸுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பதிலாக பாட்டில் தொழிற்சாலைக்கு போக வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுருச்சு. டிக்கன்ஸ் உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக ஆனப்புறம் கூட அவருக்கும் கடன் தொல்லைக்கும் இருந்த தொடர்பு விட்டு போகவே இல்லை. சின்ன வயசில் அப்பா வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக இவர் கஷ்டப்பட்டது மாதிரியே பிற்காலத்தில் இவரோட பிள்ளைகள் வாங்கின கடனை அடைக்கவும் மாஞ்சு மாஞ்சு உழைச்சாரு. பியூன், குமாஸ்தா, நிருபர் இந்த மாதிரி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி வந்த டிக்கன்ஸ் எழுத்தாளராக ஆனதுக்கப்புறம் பணப்பிரச்சனையை பற்றி தன்னோட படைப்புகளில் அங்கங்கே கிடைக்கிற எழுத்துல எல்லாம் சேர்த்து எழுதுவார். இலக்கியம் கடன் தொல்லை மாதிரி சார்லஸ் டிக்கன்ஸோட வாழ்க்கையிலையும் படைப்புகள்லையும் பின்னி பிணைஞ்ச இன்னொரு அம்சம் மர்மம். டிக்கன்ஸுக்கு அவரோட மனைவியோட தங்கை மேரி மேத அலாதியான ஒரு ஈர்ப்பு உண்டு. அது எந்த அளவுக்குன்னா, அவர் ஒரு சமயத்தில் மேரியையும் தன்னோட குடும்பத்தில் ஒருவராகவே நினச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டிக்கன்ஸ் தன்னோட மனைவியோடையும் அவரோட தங்கையோடையும் சுமார் ஒரு வருஷம் லண்டனில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினாங்க. ஒரு நாள் என்ன காரணம்னே தெரியல, 1837 ஆண்டு 17 மேரி படுக்கையில் தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்க. மேரியோட மரணம் டிக்கன்ஸோட பரிமாணத்தையே மாற்றிடுச்சு. சின்ன வயசில் அவர் கேட்ட பேய், ஆவி, பில்லி சூனியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. விளைவு, தான் எங்கே போனாலும் மேரியும் தங்கூட ஆவியாக பின்தொடர்றதாகவும், இன்னும் பல சமயங்களில் எலும்பும் சந்தையுமாவே நான் நிஜ மனுஷியாக தங்கூட அவள் பழகிட்டு இருக்கிறான்னு டிக்கன்ஸ் சொல்ல ஆரம்பித்தார். டிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் மேரியோடவே ஆவிகளோட சமாசாரம் முடியலை. 1851 ஆண்டு டிக்கன்ஸ் அப்பாவுக்கு மயக்க மருந்து கொடுக்காமலேயே அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி அவரோட கண்களில் காட்சி தோண ஆரம்பிச்சுது. அடுத்த சில நாட்கள்லேயே டிக்கன்ஸோட அப்பாவும் அவர் பயந்த மாதிரியே இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்தப்புறம் கூட தங்கூட ஒரு நாள் பேச வந்தாருன்னு டிக்கன்ஸ் மேடையில் அடித்து சத்தியம் செய்ய, இந்த உலகத்துக்கு தான் பாவம், அதை நம்புறதா இல்லையானே தெரியல. அதுக்கப்புறம் டிக்கன்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம்னு அவரோட வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட ப்ரீமானிஷன்ற தியரி படி முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிவப்பு ஜாக்கெட்டும் வெள்ளத்தொப்பையும் அணிஞ்ச மாதிரி ஒரு பொண்ணு டிக்கன்ஸோட கனவுல வந்துச்சு அப்படின்னா, அடுத்த 2-3 நாட்களில் அந்த பொண்ணு டிக்கன்ஸோட எதிரிலேயோ இல்லை நேர்லேயோ வருவாளாம். ஒரு கட்டத்தில் டிக்கன்ஸுக்கு மனநல கோளாறு ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு கூட அவர் நடந்துக்கிட்டாரு. வடக்கு மேற்கா தான் மேஜையை போட்டே எழுதினாரு. படுத்து தூங்குறதும் அப்படித்தான். ஏன்னு காரணம் கேட்டால், காந்த சக்தி இந்த திசையில் தான் போகிறதா டிக்கன்ஸ் சொன்னார். டிக்கன்ஸ் தன்னோட நிஜ வாழ்க்கையில் சந்தித்த மர்மங்கள் மாதிரி நிறைய மர்மங்களை தன்னோட படைப்புகள்லையும் சேர்த்தியிருக்காரு. தீயவன், சாத்தானின் குணம் படைத்தவன் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் திடீர்னு தானாகவே தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாயிடுற மாதிரி அவர் தன்னோட பிளீக் ஹவுஸ் அப்படின்ற ஒரு படைப்பில் ஒரு காட்சியை சேர்த்திருந்தார். அவரோட 58வது வயசில் டிக்கன்ஸ் இறந்தப்புறம் கூட இந்த ஆவிகளை பற்றின பேச்சு அடங்கவே இல்லை. வடக்கு லண்டனை சேர்ந்த ஸ்டெல்லா ஹாக்கர்ஸ்ன்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னோட கனவுல டிக்கன்ஸ் வந்து தினமும் நாவலை டிக்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல மீண்டும் பரபரப்பு கிளம்ப ஆரம்பிச்சுது. சாகாவரம் பெற்ற பல கதாபாத்திரங்களை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ டிக்கன்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் எந்த கதை நாவல் எழுதினாலும் சரி, அதில் வர கதாபாத்திரங்கள் அது அதுங்களோட வசனங்களை என் காதுகிட்ட வந்து ஒப்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாராம். ஆவிகள், மர்மங்கள், அதிசயங்கள்னு நிறைய பேசினாலும் சார்லஸ் டிக்கன்ஸ் மர்ம நாவல்களுக்காக புகழ்பெற்றவர் இல்லை. அவரோட படைப்புகள் அத்தனையிலையும் அவரோட இலக்கிய முத்திரை தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு
ஆங்கில மொழிக்கு சிறந்த இலக்கியங்களை கொடுத்த சார்லஸ் டிக்கன்ஸை பற்றியும் அவர் எழுதிய இலக்கிய நாவல்களை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஆண்டு 1931 பிறந்தவர்கள், சோவியத் யூனியனோட தலையெழுத்தையே மாற்றி எழுதின கோபசேவ். அடுத்ததாக சர்ச்சைக்குரிய சாமியார் ஓஷோ ரஜினிஷ். 1931 நேர்ந்த முக்கியமான அறிமுகம் ருக்மணி தேவி அருண்ரேல் அப்படின்றவங்க சென்னையில் கலாச்சேத்ராவாக ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக நடந்த அரசியல் நிகழ்வு 2வது வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடந்துச்சு. அடுத்ததாக காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அடுத்ததாக புதுடெல்லி இந்தியாவோட தலைநகராச்சு. அதே போல் 1931 நடந்த முக்கியமான சாதனை மே 1 அன்னைய தேதிக்கு உலகத்திலேயே அதிக உயரம் கொண்ட கட்டிடமான, அதாவது 102 மாடிகள் கொண்ட எம்பையர் ஸ்டேட் பில்டிங் திறந்து வைக்கப்பட்டுச்சு. சுமார் 1250 அடி உயரம் கொண்ட இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க அமெரிக்கர்கள் எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 6 மாதம். அடுத்ததாக நடந்த சினிமா நிகழ்வு இந்தியாவோட முதல் பேசும் படமான ஆலம் ஆரா. அதுக்கப்புறம் முதல் பேசும் தமிழ் திரைப்படமான காளிதாஸ். இந்த இரண்டும் வெளியாச்சு. அடுத்ததாக நடந்த முக்கியமான கலை நிகழ்வு சல்வடார் டாலின்றவர் இரவா புகழ்பெற்ற கரையும் கடிகார ஓவியத்தை படைச்சார். அடுத்ததாக இந்த ஆண்டு, அதாவது 1931 மறைந்தவர் அக்டோபர் 18 தாமஸ் ஆல்வா எடிசன்ற விஞ்ஞான சுடர் அணிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீக் குவிஸுக்கான ஆன்சரும் இந்த வீக்கான குவிஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீக் குவிஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.